அஸ்லாம் வர்மதுல்ல சொல்லி அல்லார சூழல் கரீம் அம்மா பாஜ் அன்பிற்கினி அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் அன்பு மருளும் அவனது கருணை பார்வையும் நம்மவர்கள் மீது என்றென்றும் இங்கா நிலவட்டுமாக அன்பிற்கினி அவர்களை கடந்த வகுப்புகளின் மூலமாக சட்டமும் தெளிவும் என்ற பிரிவில் நாம் அல் மஸ்பூக்குரிய சட்டத்தை தெரிந்து கொண்டோம் அதாவது அல் மஸ்பூக் ஜமா ஜமாத் தொழுகையில் இமாமை பின்தங்கியவர்கள் அல் மஸ்பூக் ஜனாசா ஜனாசா தொழுகையில் இமாமை பின்தங்கியவர்கள் அல் மசூக் குஃபி சலாத்துல் அழிதைன் எது தொழுகையில் இமாமை பின்தங்கியவர்கள் இவர்கள் தங்களுக்கு விடுபட்ட ரக்க ஆற்றுகளை தங்களுக்கு விடுபட்ட தக்வீர்களை எப்படி பரிபூர்ணமாக நிறைவேற்றி தொழுகையை பூர்த்தியாக்குவது என்ற சட்டத்தை தெளிவாக நிறைவாக அலகமது அறிந்து கொண்டோம் இந்த வகுப்பில் கடந்த சட்டங்களுக்கு நேர் மாற்றமான ஒரு சட்டம் இமாமை பின்தங்குவது ஒருபுறம் இருக்க இமாமை பின்னுக்கு தள்ளிவிடுவது அல்லது ஜமா இமாமை முந்துபவர் இவர் தன்னுடைய தொழுகையை எப்படி ஆக்கியிருக்க வேண்டும் இமாமை அவர் முந்தியதின் காரணமாக இவர் சந்திக்கின்ற தண்டனைகள் தான் என்ன என்பதை நபி பெருமானார் சல்லல்லா ஹலிம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள் இன்னமா உத்தம் இமாமொலி இமாம் ஒருவரை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அவரை எல்லா நிலைகளிலும் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதனாலே பலாத் தக்தலிஃபு அலை ஒருபொழுதும் இமாமுக்கு எதிரான ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டாம் இமாமுக்கு முரணான ஒரு செயலை நீங்கள் அங்கே செய்ய வேண்டாம் அதனால் சொன்னால் சொல்லி முடித்ததற்கு பிறகு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் இமாம் தக்பீர் சொல்லுகின்றவரை நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டாம் அதாவது இமாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் தக்பீரை முடித்ததற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள்

ஒரு பொழுதும் நாம் ருக்கு சென்று விடக்கூடாது சஹாபாக்கள் சொல்லுவார்கள் நபிசல்லா அலைவசம் அவர்கள் சமமாக நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய இடுப்பையோ முதுகையோ வளைக்க மாட்டோம் நபிசல்லா அலைவாசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் செய்தால் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் இமாம் சுஜூது செய்கின்றவரை நீங்கள் சுஜூது செய்து விட வேண்டாம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் நபி விமான சல்லல்லா அவர்கள் சுஜூதிற்காக தங்களுடைய நெற்றியை தரையில் வைக்கின்றவரை நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய இடுப்பையோ முதுகையோ நாங்கள் வளைக்க மாட்டோம் நேராக நின்றிருப்போம் தரையில் நெற்றியை வைத்து விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்த பிறகுதான் எங்களுடைய முதுகை நாங்கள் வளைப்போம் என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்கிறவர்களே இமாமை எல்லா நிலையிலும் பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயம் அவரை இமாமாக ஏற்று இந்த இமாமை பின்தொடர்ந்து என்னுடைய தொழுகையை நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று நீயத்து செய்ததற்கு பிறகு அந்த இமாமிற்கு முந்தி ஒரு பொழுதும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை தொழுகையில் அமைத்துக் கொள்ளக்கூடாது அதற்கு எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா அந்த தண்டனையை தெரிந்தால் நாம் காத்திருப்போம் இமாமுடைய செயல்பாடுகள் நிறைவடைகின்றவரை நாம் காத்திருப்போம் ஒருபொழுதும் முந்தி செய்ய மாட்டோம் நபி பெர்மானார் சல்லல்லா அலைவாசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அம்மா இமாம் இமாம் தலையை உயர்த்துவதற்கு முன்னால் தன் தலையை உயர்த்துபவர் பயந்து கொள்ள வேண்டாமா ஐயால் அல்லாஹு சூரத்த ஹுசூரத் தஹிமார் அவருடைய தோற்றத்தை அல்லாஹ் கழுதையின் தோற்றமாக மாற்றி விடலாம் ஔ யஜால் அஹிமார் அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையின் தலையாக மாற்றி விடலாம் அன்பிற்குரியவர்களே இமாமை முந்துவதின் காரணமாக இவ்வளவு பெரிய தண்டனையா நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இமாமிற்கு மாற்றமாக உங்களது செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக முகங்கள் கழுதையின் முகங்களாக தோற்றம் கழுதையின் தோற்றமாக மாற்றப்பட்டுவிடும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் தொழுகையில் எவராவது முந்துவதை கண்டால் உடனே கண்டிப்பார்கள் வேண்டாம் இவ்வாறு செய்யாதீர்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இவ்வாறு எச்சரித்திருக்கிறார்கள் இமாம் ருக்கு சுஜூதிலோ நிலை நின்றதற்கு பிறகு சமன் ஆகியதற்கு பிறகு தான் உங்களுடைய இடுப்புகளை நீங்கள் வளைக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய தொழுகையிலும் சரி நம்மோடு சேர்ந்து தொழுகின்ற மற்ற சகோதரர்களின் தொழுகையிலும் சரி இமாமை முந்துகிற நிலையை அதிகமாக நம்மால் பார்க்க முடியும் இமாம் சஜ்தாவிற்கு சென்று தலையை தரையில் வைப்பதற்கு முன்னதாகவே நாம் சஜ்தாவிற்கு ஆயத்தமாகி விடுகிறோம் நம்முடைய முதுகை நாம் வளைக்க ஆரம்பித்து விடுகிறோம் சில இடங்களில் இமாமை விட முந்தி சஜ்தாவில் தரையில் தலையை வைத்து விடுகின்ற நபர்களையும் நாம் பார்க்கிறோம் இது தொழுகை இருக்கிறது பரிபூர்ணமாகாது ஹரிசுகளே வருகிறது இமாம் அவர்களை ஒரு ருக்குடில் எவன் முந்தி விடுகிறாரோ ருக்குன் என்று சொன்னால் ருக்கு என்பது ஒரு ருக்குன் சுஜூத் என்பது ஒரு ருக்குன் அத்தஹியாத் இருப்பு என்பது ஒரு ருக்குன் இவைகளில் எவர் முந்தி விடுகிறாரோ அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை பாத்தலாகிவிடும் அன்பிற்கு நிய திறமை சகோதர சகோதரிகளே ஜமாத்து தொழுகையில் பங்கு பெறுகின்ற நாம் நம்முடைய செயல்பாடுகளை இமாமுக்கு பின்னதாகவே எல்லா நிலைகளையும் ஆற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் ஒரு வினாடி ஏனும் இமாமுக்கு முந்தி செயல்படுவேன் இமாமுக்கு முந்தி செயல்படுகின்ற நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை நாம் தவறாக கருதுவதே கிடையாது இதை தவறு என்று கூட நாம் அறிந்திருக்கவில்லை யதார்த்தமாக வழமையாக இப்படித்தான் இந்த சமூகம் செய்திருக்கிறது இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது நமது தொழுகைகள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுகையின் நன்மையை பரிபூர்ணமாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இமாமை ஒருபொழுதும் முந்தக்கூடாது முந்தினால் கழுதையின் முகம் கடுதியின் தோற்றம் அல்லாஹு மாற்றிவிடலாம் நாவது பில்லாகி வந்தாலே இந்த குடிய தண்டனையில் இருந்து அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாப்பானாக அன்பிருக்கிறவர்களே இதுவரை நாம் இந்த தவறை செய்து கொள்பவராக இருந்திருந்தால் இனி வருங்காலங்களில் இந்த வகுப்பிற்கு பிறகு நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு பொழுதும் இமாமை முந்தக்கூடிய நபர்களாக ஆகக்கூடாது அதிலிருந்து நம்மை பாதுகாப்போம் கூடிய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாப்போம் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இன்ஷா அல்லா அலாமும் வ வபர்கூ